புதுச்சேரி மாநிலம் மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராமதாஸ், டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் ஹுமான்ஷு பதக்கிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் வேளாண் அறிவியல் நிலைய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டுமென்று கூறியுள்ளார். புதுச்சேரி காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மனிதவள தேவைக்கு தகுந்தவாறு 2008 15 ஆண்டு வரை 153 தினக்கூலி ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வந்த நிலையில் 153 பேரையும் கடந்த 2020 அறிவிப்பு பலகையில் வெட்டியபோது ஆணை மூலம் நீக்கியது. இந்த பணி நீக்கம் புதுச்சேரி அரசு ஆணைப்படி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆணை வேளாண் அறிவியல் நிலையத்திற்கும் அதன் தொழிலாளர்களுக்கும் பொருந்தாது என்பதை பரிசீலனை செய்ய நிறுவனமும் புதுவை வேளாண் துறையும் தவறிவிட்டது. ஒரு அரசு துறையின் ஆணை சொசைட்டி மற்றும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பொதுக்குழு உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு பொருந்தாது என்றும், மேலும் நிறுவனத்தின் பொதுக்குழுவின் உத்தரவு இல்லாமல் இந்த ஆணையை 153 தொழிலாளர்கள் மீதும் பாய்ச்சி அவர்களது வேலையை, வருமானத்தை, வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை அரசின் தவறான இந்த முடிவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் நீதிமன்றத்தை அணுகிய போது நீதிமன்றம் அனைத்து விவரங்களையும் பரிசீலித்துவிட்டு இந்த தொழிலாளர்களை 8 வாரங்களுக்குள் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று ஆணையிட்டது. ஆனால் ஆணை நிறைவேற்றப்படவில்லை என்றும், முதல்வர் 6 மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்தார், அதுவும் இன்று நாள் வரை நிறைவேற்றப்படவில்லை என்றும், எனவே தாங்கள் இந்த நிறுவனத்தை முன்னேற்ற பாடுபட்ட 153 பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதோடு அவர்களுக்கு வழங்கப்படாத 5 ஆண்டுகளின் சம்பள பாக்கி அளிக்க உத்தரவளிக்க வேண்டும் என்றும் அதில் கூறியுள்ளாா்.